ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ உங்களுக்கு ஒரு நெய் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் காட்ட போகிறேங்க. நம்ம தயிர்லேருந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுப்போம். இது வந்து ஆடை எடுத்து வச்சு செய்கிற வெண்ணெய். இதுவும் டேஸ்ட் வைஸ் மனம் எல்லாமே அதே நெய் மாதிரி தான் இருக்குங்க. நான் எப்படின்னு சொல்லி காட்டுறேன், வீடியோக்குள்ளே போல வாங்க. நான் ஒரு 10-15 டேஸ் வந்து பால்லேருந்து ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இதுதான் இது. அதை வந்து நான் ஒரு சிலர் மிக்சியில் போட்டு அடித்து வெண்ணெய் எடுப்பாங்க. நான் வந்து இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணுறேங்க. இதை நான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேங்க, நீங்களும் வேணா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் இப்போது வெண்ணெய் எடுக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வச்சு நம்ம பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது வெண்ணெய் திரண்டு வந்துடும். இந்த ஆறு கூட கொஞ்சம் கூலிங் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே வெண்ணெய் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, சீக்கிரமாக வெண்ணெய் வந்துடும். நாங்கள் மிக்சியில் அரைச்சி கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கனாலே சீக்கிரமாக இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் பீட் பண்ண உங்களுக்கு வெண்ணெய் வர ஆரம்பிச்சுருங்க. எனக்கு வெண்ணெய் ஃபுல்லாக வெண்ணெய் எடுத்துகிட்டேன். நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம காய்ச்சிடலாம் அடுப்பில் வச்சு. இது 4 டைம் வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா ஆடையிலேருந்து நம்ம எடுக்கிறதுனால ஸ்மெல் லைட்டாக வரும். ஸோ நம்ம ஃபைனலாக இதை பாட்டை நம்ம தனியாக கழட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பிளெண்டர் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காய்ச்சி போகிறோம். நம்ம 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அந்த ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெண்ணெய் நெய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு முருங்கை இலை போட்டு அது பொரிஞ்சு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த முருங்கையில போட்டிங்கன்னா நெய் மண்ணெல்லாம் மணமாக இருக்கும். ஸோ அதுக்காகவும் முருங்கையில போடுறது. ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஃபைனலாக நெய்க்கு நம்மளுக்கு கிடச்சிரும். முருங்கையில போட்டுட்டு நம்ம அதை ஆறுனதுக்கப்புறமா வடித்து எடுத்துக்கலாம். நெய் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஆடை எடுத்து வச்சு நெய் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். மணம் சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற நெய் மாதிரியே தாங்க இதுவுமே. பட் இது நம்ம ஆடை எடுத்து வச்சு பண்ணுற நெய்யே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்